ஆற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீரமே ஆலென்னி குன்றாய் போற்றி உற்றாகி உள்ளே உடிந்தாய் போற்றி உவாத சத்தத்து ஒழியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கனால் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தென்னாடுடைய சிவமே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷய. தினம் தினம் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு நபர்கள் ஒருத்தருங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, என்னுடைய தெரிந்த நண்பர். அவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்த்துருந்தாங்க. பார்க்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, சார் நான் அவங்ககிட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து உங்கள் ஹாரோஸ்கோப் பார்த்துருந்தேன். நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி திருமணமெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, திருமணமெல்லாம் ஓகே ஆகிடுச்சு, மாப்பிள்ளையெல்லாம் அப்போ பார்த்துட்டோம். ஆனால் நீங்கள் சொன்னீங்க திருமண யோகம் இல்லை, தடங்கள் ஆகிடும்னு சொன்னீங்க. தடங்கள் ஆகிடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்னடா இது இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப அப்போதைக்கு வருத்தம் தான் பட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குண்டான பிராயசத்தை எழுதி கொடுத்தீங்க, அந்த குண்டான பிராயசத்தங்களை நாங்கள் பண்ணினோம். உண்மையாகவே நான் சொல்கிறேன், அந்த திருமணம் அப்படிங்கிறது நாங்கள் நிச்சயம் வரைக்கும் போயாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு அப்படின்னு நினச்சோம்னா தடங்கள் ஆகிடுச்சு சார். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஆகும்னு சொன்னில்ல, அப்போ நான் நம்பவே இல்லை உண்மையாக. ஆனால் நிஜமாலே 2 வருஷம் கழிச்சு தான் ஆயிருக்கு. என்னுடைய பொண்ணுக்கு வந்து தாலி கட்டும்போது சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் சொன்ன ஞாபகம் தான் வந்தது, அந்த மேடையிலையோ நினச்சி நீங்கள் சொன்ன ஞாபகம் தான் வந்தது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு அவள் லைஃப் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருந்துருக்கு. இனிமே வந்துட்டு அவளுடைய எதிர்கால பார்க்குறதுக்காக தான் என்னுடைய தம்பிக்கு நீங்கள் ரொம்ப தெரிஞ்சவர், அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த மாதிரி நிறைய நண்பர்கள், நிறைய பேர் அவங்க லைஃப்பில் அப்போதைக்கு சொல்லும்போது சில விஷயத்தை யோசிப்பாங்க, ஆனால் பின்னாடி பார்த்துட்டேல்னா ஆமாம் ஆமாம் இவன் சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கிரகநிலைகள் அந்த மாதிரி சில ஜாதகங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிராஸ்தமே பண்ண வேண்டியிருக்கா, சில ஜாதகங்களில் இருக்கும், இப்படி ஒவ்வொரு ஜாதகத்துக்கு வித்தியாசப்படும்னு சொல்லி. சரி, இன்றைய நாளில் நேற்று நாம் கேட்ட கேள்விக்குண்டான பதில், பிரகலாதனுக்கு மகாவிஷ்ணு கொடுத்த தரிசனம், அந்த அவதாரம் பேர் நரசிம்ஹ அவதாரம். நரசிம்ஹ அவதாரம் தான் விசேஷமான அவதாரம். நரசிம்ம பெருமாளை யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பலன்கள் உண்டு. சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, காசியில் இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன நாமம் கொண்டு அழைக்கப்படுவார், இந்த சிவபெருமானை என்னென்னு சொல்லுவா, என்ன சுவாமியினுடைய பேர் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் வீட்டில் வந்து புழம்பின்றே இருந்தார், எது இல்லை எது இல்லை எது இல்லை எது இல்லைன்னு, வீட்டில் பைசா இல்லை பைசா இல்லை, என்ன பண்ணுறது இல்லை என்ன பண்ணுறது இல்லைன்னு. அவர் வீட்டில் எப்போ பார்த்தாலும் வட்டின நிலை தான் இருந்துட்டுருக்கா. நேராக ஒரு சுவாமிஜிகிட்ட போகிற, சுவாமி சுவாமி நான் ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கேன், நான் என்ன பண்ணுறது தெரில என்ன பண்ணுறது தெரில, வீட்டில் ஒரு மாடு இருக்குது எல்லாமே இருக்குது, ஆனால் பணத்துக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்லி அழுதுன்ட்டு இருந்தாரா. நேராக சுவாமிஜி நீங்கள் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வரணும், ஏன் இந்த ஏழைகளோட வீட்டுக்கெல்லாம் வருவேலான்னு கேட்டோன்னா, சுவாமி தான் வரேன்னா. 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு, சுவாமி நேராக வீட்டுக்கு வந்துட்டார். உடனே பாத பூஜை பண்ணுறா, குருவை நமஸ்காரம் பண்ணி வீட்டுக்குள்ளே வர வச்சு உட்கார வைக்கிறார். சுவாமி இன்னைக்காவது எங்களுக்கு விடுவி காலம் புறக்கட்டும், எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லையே என்ன பண்ணுறதுன்னு கேட்டாரான். தண்ணி கொடுத்தாராம், குடித்தாராம். சுவாமி இப்படியே சுற்றி பார்த்தாராம், ஓ வீடு ஃபுல்லாக லக்ஷ்மி கடாட்சம் இருக்கேப்பா அப்படின்னாராம். இவருக்கு ஒரே சிரிப்பு, என்ன சுவாமி சொல்கிறீங்க, லக்ஷ்மி அம்பாளுடைய படம் தான் இருக்குது, சுற்றிலும் எங்கே சுவாமி லக்ஷ்மி இருக்கு அப்படின்னு கேட்டாராம். இப்போ அவர் சொன்னாராம்ப்பா, கண்ணுக்கு முன்னாடி திறந்து கூட உனக்கு தெரியலையே, அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீ இருந்துட்டுருக்க, உன்னை சுற்றிலையும் பார்த்தேன்னா நெகட்டிவ் எனர்ஜி தான் உன்னை சுற்றிலும் இருக்குது, அதனால் பாசிட்டிவான விஷயங்கள் உன் கண்ணுக்கு தென்படலையே அப்படின்னாராம். அப்படியா சுவாமி, என்ன சுவாமி, அவர் உன் வீட்டில் பசுமாடு வச்சுருக்கேன், அதாவது கிரகப்பிரவேசம் பண்ணுறதுலேருந்து எல்லா விசேஷங்களுக்கும் பசுமாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பா, பசுமாடு உன்னுடைய பின்னாடி மகாலட்சுமி இருந்துட்டுருக்கா, ஏன் நித்திய நீ மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் இல்லையா அப்படின்னா, அவாவா பசுமாடு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியறது, எங்கேயோ பசு இருக்குன்னு சொல்லி டெய்லி நடந்து போய் பண்ணுறத பாப்பா, வீட்டிலேயே மகாலட்சுமி வச்சுட்டு தேடுறையப்பா அப்படின்னாராம். சட்டுன்னு ஆஹா, அவருக்கு ஒரு ஞானம் உதயம் ஆச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் வீட்டில் இவ்வளோ மகாலட்சுமி படம் வச்சுட்டு இருக்கே, ஆமாம் படம் தான் சாமி, என்ன படம்,
ஒரு விஷயத்தை உயிருள்ளதாக நினைக்க வேண்டும். இது என்னது அப்படினு கேட்டா என் குழந்தை கொடுத்த பரிசு பேசாம கீழ போட்டுலமா அச்சுச்சோ போடப்படாது என் குழந்தை கொடுத்தது எப்படி அதுக்கு உயிர் இருக்கோ அந்த பாசங்கற தன்மை அதுல வைக்கறியோ அதே போன்று தான் அம்பாள் அந்த படத்துக்கு உயிர் இருக்குன்னு நினைச்சு பாரு நித்தியம் பாரு மகாலட்சுமி பூஜை பண்ணி பாரு உனக்கு சௌகரியம் கூடி வருமே அப்படினு சொன்னாராம் ஆமா நிம்மதி இல்ல நிம்மதி இல்லங்கற அவ கல்யாணமே ஆகாம இருந்துட்டிருக்கா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆமா மனைவி ரொம்ப அனுசரணையா எவ்வளவு அழகா குடும்பத்தை பார்த்துக்கலாம் ஆமா குழந்தையே இல்லாம இருக்கா வீட்லயே ரெண்டு குழந்தைகள் இறைவன் உனக்கு கொடுத்திருக்கார் ஆமா நீ உன்னை விட பணக்காரன் உலகத்துல யாருமே கிடையாது கை கால நன்னா கொடுத்திருக்கான் என்ன இப்போ கொஞ்சம் இப்போதைக்கு நேரம் சரியில்லாம உன் கண்ணுக்கு நெகட்டிவ் எனர்ஜியா கிட்டுக்கு முதல்ல உன்னை சுத்தியில இருக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயங்கள் நீ பாரு உனக்கு நிச்சயமாக எல்லாமே கை கூடும் இந்த மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவா இருக்கு கொடுத்திருக்க அது மறந்துடுறோம் அவ்வளவுதான் கோபத்திலையும் அதே சமயத்துல நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்திலையும் அதை மறந்துடுறோம் நேரத்திலையும் மறந்துடுறோம் நம்மளை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம கிரியேஷன் பண்ணிப்போம் இறைவன் கொடுத்த அந்த பலத்தை பயன்படுத்துவோம்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் 20/9/2020 சார்வரி வருஷம் புரட்டாசி மாதம் 4ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சித்திரை காலை 6:15 வரை பின்பு சுவாதி இன்றைய திதி திருத்தியை காலை 10:20 வரை பின்பு சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி மீனராசி நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை இன்னைக்கு வளர் பெறை சதுர்த்தி விரதம் விநாயகப் பெருமானுக்கு ரொம்ப உரியது பிள்ளையாரை யார் யார் மனசார வேண்டிக்கிறாரோ அவளுக்கு எல்லா விதமான பலன்களும் நலன்களும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ரொம்ப சிரமப்பட்டு இருந்தவா கூட விநாயகா என்னை காப்பாத்துன்னு சொன்னா போதும் நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் 5 கரத்தோனை ஆணை முகத்தோனை இந்தின் இளம்பிறை போலும் வயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே பிள்ளையார் பெருமான மனசார வேண்ட 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 எல்லா பலன்களும் கிடைக்குமா இது அவ்வை பிராட்டிக்கு கிடைச்சிருக்கு பலவிதமான சித்த புருஷ ஞானிகளுக்கு கிடைச்சிருக்கு நம்ம வேண்டினோம்னா நமக்கும் கிடைக்குங்கிறதுல ஐயமே கிடையாது சரி இன்றைய தினத்துல நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு விநாயக பெருமானுடைய பூர்ண அனுகிரகம் புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சரி இன்னைக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் மேஷ ராசி என்பர்களே நல்ல விதமான விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த தினத்துல சில காரியங்கள் தடங்கள் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனா காரியம் சக்சஸ்ஃபுல் ஆயிடும் எதுவும் நடக்காத மாதிரி மனசு வச்சுப்பேல் ஆனா எல்லா காரியமும் சக்சஸ் ஆயிடும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும் இடமாற்றம் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் சரி இதை எடுத்தோமோ அதை எடுத்தோமோன்னு அப்படிங்கிற ஒரு படபடப்புலேயே சில விஷயத்தை மறந்துடுது அதனால் பார்த்து கவனமாக எடுத்துக்கணும் வியாபாரத்தில் அனுகூல்யம் வந்து பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை ஏற்கனவே பணம் கொடுத்துட்டோம்னா வருமா வருமா வருமானு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பணம் கொடுத்த பணத்துக்கு வேற ஏதேனும் வேலை செஞ்சு சம்பாத்தியம் பண்ணிட்டோம்னா அந்த பணத்தை நம்ம மறந்துடலாம் ஏன்னா சில நேரம் வராமல் கூட இருக்கலாம் இல்லையா இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்களே நிறைவான நாள் ஒரு காரியத்தை மனசுல வச்சுட்டு இதை நடக்கணும் 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 நடக்கணும்னு 100 தடவை நம்ம நினைச்சுட்டே இருந்தோம்னா இந்த காரியம் நடந்துடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் நினச்சி அதை நடத்துவேல் வெற்றியும் உண்டாகக்கூடியதாக இருக்கும் பெரிய பெரிய நபர்கள் உங்கள் கிட்ட நல்லா பேசுவோம் அதுவே ஒரு மன திருப்தியாகும் புதிய கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு கிரானைட் சம்மந்தமாக ஜெம்ஸ்டோன் சம்மந்தமாக கல் சம்மந்தமாக வீடு கட்டடத்துக்கு தேவையான பொருட்கள் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு இடமா முடியும் ரொம்ப நாள் முடியாத காரியங்கள் முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் ரிஷபராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின அதிர்ஷ்ட எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்கள் ஒரு பொருளை கொடுத்தால் அது 10 பெருக்கிறதுக்கு உண்டான யோசனைகள் இன்னைக்கு நிறையா இருக்கும் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோங்கிற ஒரு யோசனை 4 நண்பர்கள்ட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு சரி என்ன தொழில் பண்ணலாம் சொல்லு நீ சொல் உன்னோட ஐடியா சொல்லு இந்த ஐடியாஸை க்ரியேட் பண்ணி டெவலப் பண்ணி அந்த ஐடியாஸை ஒரு அழகாக பிஸ்னஸாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்கள்கிட்ட நிறையா இருக்குது ஐடியில் படிச்சுன்னு இருக்கிறவங்க படித்தவங்க
வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இன்னொருத்தர் கூட சேர்ந்து சார் நான் இதை பண்ணி தரேன் இது ஓகேவான்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டில் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவேன். ரோட் கான்ட்ராக்டராக இருந்துருக்கோம், நிறைய அரசாங்க சம்மந்தமான கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரதுக்குண்டான அற்புதமான நாள். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவேல். காலை வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மத்தியான வேலைகளில் அந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். மிதுனராசி என்பர்கள் எடுத்த காரியத்தை வெற்றி கொள்வார்கள். அடுத்து என்ன விஷயம் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவாங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே வரவுகள் கூடி வரத்துக்குள்ள நல்ல நாள். முடியாது முடியாதுன்னு நினச்சா அந்த காரியம் முடியாது, முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த காரியம் நிச்சயம் வெற்றியாகும். பெரிய ப்ராஜெக்டில் நம்ம கால் வச்சு விட்டோம், என்ன பண்ணுறது தெரியலையே பரல அப்படின்னு சொன்னால் யாரும் உதவ மாட்டா. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சி பாருங்கள், நிச்சயம் அந்த காரியம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாத உழைப்பு அடிச்சுன்றதுக்கு அது ஊதியங்கள் நிச்சயம் கிடைக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் சார் என்னமோ தெரில சார் நான் ஜெயிச்சிருவேன்னு தோணுது, என் மனசில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கும்னு தோணுது, நிச்சயம் நடக்கும், கவலையே படவேன். திருமண காரியங்கள் கைகூடும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் இன்னைய வரைக்கும் வாகனங்களைனா உடனே முயற்சி எடுத்துருங்க, வாங்கிடுங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் தேடி வரும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். வழுக்கிற இடத்துல போகப்படாது. யாராவது ஏதாவது சொன்னா அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து அதையவே அப்படியே கேட்கவும் கூடாது, அவள் பொய் கூட சொல்லியிருக்கலாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சகோதர சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்வது, யாராவது ரொம்ப பாசத்தோடு கேட்டாலோ ரொம்ப முடியலைன்னு கேட்டாலோ உடனே பணத்தை கொடுத்துருவேன். என்னடா அது நம்மளுக்கே இல்லாமல் இருந்துட்டு இருக்க, நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கு, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் தோணும். இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ உதவி பண்ணுவோம் கேட்டு விட்டா அப்படின்னு சொல்லி உதவி. குழந்தைகளுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுத்து பொறுத்து போவேல். பெரிய பிரச்சனையை கூட சரி பெருசாக்க வேண்டாம் பெருசாக்க வேண்டான்னு மனசில் நினச்சிருந்தால் அப்படியே விட்டுடுவீங்க. நிறையா விஷயங்களில் எடுத்த காரியங்கள் கைகூட விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதுசாக ஒரு இடம் தோட்டம் வாங்கணும் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிமெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க, ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி நேயர்களே நிறைய காரியங்கள் நல்லா நடக்கும். நேரத்தை சரியாக குறித்து கொண்டு செயல்படுறது விசேஷமான பலன்கள். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா ஒரு காரியத்துக்கு நம்ம லேட்டாக்கிட்டோம்னா மற்றவ அதை பிரயோஜனமாக படுத்திப்போம். அதனால் அப்புறங்கிற வார்த்தையே அப்புறம்தான், அதை யோசிக்கவே கூடாது. இப்போ 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 உடனே உடனேங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் வந்தால் சக்ஸஸ் ஆகிடும். கேமரா சம்மந்தமான, எடிட்டிங் சம்மந்தமாக, வீடியோ சம்மந்தமாக, ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மேக்கப் மேனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ஒரு காரியத்தை எடுத்து அந்த காரியத்தில் நிறையா செலவு பண்ணியாச்சு. கலைத்துறையில் நிறையா விஷயத்துக்கு செலவு பண்ணியாச்சு. இந்த காரியம் திருப்பி சக்ஸஸ் ஆகுமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயம் சக்ஸஸ் ஆகிடும். கவலைப்படாதீங்க, ஒரு தீர்வு நல்லா வரும், மனசில் ஒரு நிம்மதி கூடி வரும். எடுத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே நன்மை அப்படின்னு ஒரு காரியத்தை நினச்சிட்டு இருப்போம், அதில் ஏதேனும் பிரச்சனை சே நல்லது நினச்சிட்டு இருந்ததுனா இப்படி ஆகிடுச்சேன் அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் அது நல்லது தான், நமக்கு இப்போ புரிய வராது. கொஞ்சம் நாள் தள்ளி ஆஹா இது மட்டும் நடந்திருந்துன்னா என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது. பிறருடைய நலனில் அக்கறை கேட்பில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பார்த்துக்கணும். இட சம்பந்தமான விஷயங்களில் விட்டு கொடுக்குறது, மனைவி ஒன்று சொல்கிறது நான் ஒன்று சொல்கிறது அவா இல்லை விடப்படாதுன்னு சொல்லுவாள் இல்லை நம்ம விட்டுள்ளான்னு சொல்லுவோம். அப்போது யாருடைய விஷயம் கரெக்டுன்னு நீங்கள் உட்காந்து தீர்வாக யோசிச்சேன்னா புரிஞ்சிடும். யார்கிட்டடா நம்ம வந்து இவாட்ட பேசி சமாளிக்கிறதே வாழ்கிட்ட பேசி சமாளிக்கிறான்னு சில சமாளிச்சுன்னு இருக்கிறவாளுக்கு இந்த தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சுமூகமான நிலை கூடி வரக்கூடியதாக இருக்கும். இங்கே வெளியில் போயிட்டு வருவது மன நிம்மதியாகும். நிறையா விஷயங்களில் எடுத்த காரியம் சக்ஸஸாக முடியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விடாத முயற்சிகள் வெற்றி பெறும். என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ பயந்து ஒன்றும் இல்லை, காரிய வெற்றியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம்.
விருச்சிக ராசி அன்பர்களே ஒரு சில காரியங்கள் நமக்கு நடக்காது அப்படிங்கற ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த காரியம் நடந்ததுன்னா ஆச்சரியங்கள் தான் அடடே எப்படிடா இப்படி நடந்தது அப்படிங்கற ஒரு யோசனை மனசுல தேடி வரும் அந்த காரியம் சக்சஸ் ஆயிடுதுன்னு வெச்சுங்களே பரவாயில்லை எப்படி நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தியா அப்படிங்கற ஒரு வேற என்னும் இல்ல நமக்கு பின்னாடி இறைவன் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை நடத்தி கொடுத்துருவேன் அவனருளாலே அவன்தாள் வணங்கிங்கிற மாதிரி இறைவனுடைய அனுகிரகத்து தான் எல்லா காரியங்களும் நடக்கும் எந்த கவலையும் கிடையாது உடம்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு உண்டான மருத்துவம் யோகா தியானம் அதுக்கு என்ன சரி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க சில நேரங்களில் மன கஷ்டமாக இருந்தாலும் யார்கிட்ட சொல்கிறது தெரியலையே அப்படின்னு அம்மா அப்பா சகோதர சகோதரர்கிட்ட அவாட்ட பேசுவேன் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் தனுராசி என்பர்களே நல்ல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமானது உதவின்னு கேட்டு வருவாளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் இல்லை முடியாதுங்கிற வார்த்தை வாயில வராது ஏதாவது ஒரு உதவி பண்ணுவோம் நண்பர்கள் மூலமா சில காரியத்தை சாதித்துக் கொள்வேன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க வியாபாரம் சரியில்லைன்னு வருத்தப்பட்டவர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சரியாடும் புதிய புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் சில நபர்களை நம்பி பணத்தை விஷயங்களில் கவனம் என்பது பிஹெச்டி படிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் வெளிநாட்டில் என் பையன் இருக்கா சார் என் குழந்தைகள் இருக்கா சார் என்ன சார் பண்ணுறது இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு திருமண காரியம் கைகூடும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மகரராசி என்பர்கள் லாபம் நஷ்டம் அப்படின்னு ரெண்டு இடத்துல போட்டோம்னா ரெண்டுமே பேலன்ஸ்டா நிற்கும் சில நபர்கள் நல்ல விஷயம் பேசிகிட்டே இருப்பா சார் சக்சஸ் ஆயிரும் சக்சஸ் ஆயிரும் சொல்லிகிட்டே இருப்பா ஆனா அதுல இருக்க பிளஸ் அண்ட் மைனஸ் உண்மையா சொல்ல மாட்டான் யார் உங்களை குத்தம் சொல்கிறாளோ அவளுக்கு தான் உண்மையான விஷயம் கூடவே இருந்துருப்பா ஆனால் பெருமையாக பேசி பேசி நம்மளும் அந்த புகழுக்கு மயங்கிடுவோம் அதனால் ரொம்ப பெருமை பேசுகிறவாள் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப கூலை கும்பிடு போடுறவாளை நம்பாதீங்க பெருமை பேசுகிறவாளை நம்பாதீங்கன்னு அதனால் நம்மக்கிட்ட யார் சரியாக பேசுகிற யார் சரியாக பேசலை அப்படிங்கிறத பார்த்து செயல்படணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கும்பராசி என்பர்களே சில காரியங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் பொறுமையாக போகிறதான் நல்லது அப்படின்னு தோணும் சரி அவள் வழியிலே விட்டு போச்சு எப்படி ஆக போகிறதுலன்னு தெரியும் அதனால் நிறையா விஷயங்கள் குடும்பத்துலேயும் வேலையிலையும் தொழிலையும் இருக்கும் ரொம்ப அக்கறை எடுத்து செய்யும்போது தானே இப்படியெல்லாம் பண்ணுவேன் சரி பரவாயில்ல கொஞ்சம் விட்டு பிடிப்போம்னு போடுவேல் திருப்பி உங்ககிட்டயே அந்த காரியம் வந்துடும் கவலைப்படாது பிரயாணங்களை ரொம்ப முடியாத விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு இடத்துல கையெழுத்து போடும்போது 100 தடவை யோசிச்சுக்கணும் சில முயற்சிகள் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் நிறையா சொல்லுவேன் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மீனராசி என்பர்களே சில விஷயங்கள்ல நம்ம எடுத்து பண்ணும்போது 1000 பேர் 1000 குத்தம் சொல்லுவோம் அப்போது அவள் ஒன்று மனசில் நினச்சிட்டுருப்பா நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க நினச்சா நினச்சிட்டு போட்டுன்னு விட்டுருவோம் உங்களுக்கு எது தோணுதோ அதுதான் சரின்னு வச்சுக்கோங்க மற்றவா சொல்கிறதுக்காக இதை மாற்றிக்கணும் அதை மாற்றிக்கணும் அப்படி லைஃபே மாற்றின்னு இருக்கணும் இதை பட்டினத்தார் ஒரு இடத்துல பார்த்துட்டேன்னா அவர் சொல்லுவார் 2 பெண்கள் இப்படி போயின்னு இருப்பா ஒருத்தர் அவர் வந்து தலைமாட்டுக்கடியில் கையை வச்சுருப்பா பாரு இந்த சித்தருக்கு தலகாணி மாதிரி கையை வச்சுன்னு தூங்கணும்னு தோணுது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறா ஆனால் இவர் பாரு எப்படி படுத்துன்ட்ருக்கார் அதை கேட்குறார் கேட்ட உடனே அச்சிச்சோ தலைமாட்டு உண்மைதானு சொல்லிட்டு தலையில் இருக்கிற கையை எடுக்கிறார் திருப்பி இந்த பக்கம் திருப்பி அதே பொண்ணு வரும்போது சொல்கிறா சித்தர்னா எப்போவுமே சுவாமியவே நினச்சிட்டுருப்பா இவர் பார் போகிற வரவர்களுடைய என்ன பேசுகிறா அப்படிங்கிறத ஒட்டு கேட்டுருக்கார் அப்படின்னு அதையும் நினச்சா ஆமாம் சிறப்பு இந்த உலகத்தில் அறிந்தது கையளவு அறியாதது உலகளவுங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு எப்போ அந்த தெரிஞ்சுட்டு அதை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பேன் அது நிச்சயம் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல்
இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் என்ன பண்ண போ? வீட்ல வந்து செல்வங்கள் பெருகிறதுக்குண்டான ஒரு அற்புதமான பூஜை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது மகாலட்சுமியினுடைய அற்புதமான பூஜை. அதாவது வீட்ல வந்து லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான பூஜை. நமக்கு வீட்டில் சுவாமி ரூம் இருக்கும். அந்த சுவாமி ரூமில் சுவாமி கிழக்க பார்த்துருந்தா நீங்கள் வடக்க பார்த்து உட்காரணும். அஞ்சு தீபங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. குத்து வழக்கு இருந்தால் குத்து வழக்கில், இல்லை சார் எங்கள் வீட்டில் காமாட்சி தீபம் மட்டும்தான் இருக்குது, காமாட்சி தீபத்தை ஏற்றிக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு முதல் நாளே சுவாமியினுடைய படத்தெல்லாம் தொடச்சி சந்தன குங்குமம் விட்டு மல்லி புஷ்பம் வாசனை புஷ்பமாக இட்டுட்டு பிக்ஷி பூன்னு சொல்லுவாங்க நீங்கள் விற்கும். இந்த பிக்ஷி பூவை கொஞ்சம் வாங்கி அழகாக உதிரி வச்சுட்டு லேசாக மாதுளை பழத்தை உதிரி வச்சுட்டு அந்த பிக்ஷி பூ மேலே ரெண்டையும் கலந்து போட்டுருங்க. அந்த பிக்ஷி பூவும் மாதுளை பழத்தையும் சேர்ந்தாப்புல சுவாமிக்கு அர்ச்சனை. சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீலக்ஷ்மியே நமக, வரலட்சுமியே நமக, அஷ்டலக்ஷ்மியே நமகங்கிற அம்பாளுடைய பிரகிருத்தி விகிருத்தி வித்யா சர்வபூத பிரதா ஸ்ரத்தா விபூதி பரமாத்மிகான்னு சொல்லி சுவாமியினுடைய 108 அஷ்டோத்திரம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சுவாமியினுடைய போற்றியை சொல்லலாம். மகாலட்சுமி அஷ்டலக்ஷ்மியினுடைய மந்திரங்கள் சொல்லலாம். லக்ஷ்மி அஷ்டகம் படிக்கலாம். மகாலட்சுமிக்குன்னு உரிய அம்பாளுக்குன்னு உரிய மந்திரங்களை படித்து அந்த மாதுளை பழத்தையும் பிக்ஷி பூவும் வச்சு அர்ச்சனை பண்ணு. இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஹோரைன்னு சொல்லக்கூடிய 6-7 7-7.5 நீங்கள் பண்ணக்கூடிய இந்த வழிபாட்டுக்கு அவ்வளோ உன்னதமான பலன் இருக்குது. பஞ்சாமிரதம் முடிஞ்சால் பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். கடன் உபாதை வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். மனசில் ஒரு நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியர்கள் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா வேத விற்பன்னிட்ட கேட்டோம்னா இதுக்கு எவ்வளோ மகிமைங்கிறத சொல்லுவார். அவ்வளோ சிறப்பான விஷயத்தை ரொம்ப சுலபமான ஆன்மீக தகவலில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். இது சத்தியம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா விற்றுவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.